எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருவர் அவருடைய தோழருடைய வீட்டுக்கு போயிருந்தாங்களாமாங்க. அங்கே அவர் தென்னமர தோப்பு வச்சுருந்தாங்களாம்மா. தென்னர் மர தோப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா மட்டைகளும் கீழே பார்த்து இருந்ததாமாங்க. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட வந்த இன்னொரு நண்பர் சொன்னார், ஒரு தென்னமரத்துக்கு ஒரு நாளைக்கு 70 லிட்டர் தண்ணி வேணும், ஏன்னா ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும், அந்தளுடைய அந்த மரத்துடைய வேர்களுக்கு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, தென்னமரத்தோட மட்டைகள் வானத்தை பார்த்துருக்கணும், அது கீழே பார்த்து இருந்ததுன்னா தண்ணி எனக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா, என்னை கொஞ்சம் கவனிங்கப்பா அப்படின்னு அர்த்தமாம்மா. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற தென்னமரம் பார்த்திங்கன்னா ஒரு தென்னமரத்தில் வந்து நல்லா மேலே நோக்கி இருக்குன்னு நம்ம சொட்டு நீர் பாசனம் பண்ணிட்டோ பார்த்திங்கன்னா அந்த காய்கறி வந்து உங்களுக்கு தெரியும் வந்திருக்கு. ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த குட்டை ரகம் சிவப்பிலனின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, செவ்வெலனின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதில் வந்து அந்த மட்டைகள் மேலே பார்த்துருக்கு, ஆனால் காய்கள் பிடிக்கிறதே குரு அந்த குருத்தே வரதில்லைங்க. இது என்னன்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்குற விவசாய தோழர்கள் சிநேகிதிகள் யாராவது இருந்தால் உங்களுக்கு தெரிந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கங்க. எப்பயுமே தென்னமரத்துடைய மட்டையில் வான் நோக்கி இருக்கணும், அப்பொழுது தான் சிறப்பாக வளரும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா அவங்க விவசாய நண்பர் சொன்னதான் என்கிட்ட சொன்னாங்க. இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி.